Hello everyone, welcome to our channel. Today we see the lesson taken from 10th standard new syllabus. The supplementary name, the little hero of Holland. And it's a true based story. And the story la varra boy name vandu Peter. And the Peter eppadi thannoda country mela, village mela romba brave heart and also passionate love oda irundha abdingaradha romba neat ah indha story la explain pannirukanga. Let's we see the story. Holland is a country. அங்கது அந்த கண்ட்ரி வாட்டர் லெவலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ சீ வாட்டர் அடிக்கடி உள்ளே வர்றப்போ ஃப்ளட் நடக்கிறதுக்கான ஃப்ளட் வெள்ளம் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருந்தது. அதுலேருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புளெல்லாம் சேர்ந்து டைக்ஸ் பில்ட் பண்ணி, டைக்ஸ் அப்படின்னா அதிலிருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பெரிய வால், அந்த சுவர்க்கு எழுப்பி அதன் மூலமாக தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த இதில் விழுகிற, அந்த டைக்ஸில் விழுகிற ஒரு சின்ன ஃபிங்கர் லெவல் ஹோல் கூட பெரிய டேமேஜஸை ஏற்படுத்துங்கிறது அந்த ஊரில் இருக்கிற எல்லா பர்சன்ஸ்க்குமே தெரியும். பிகாஸ் ரொம்ப பெரிய டேஞ்சரஸான ஒரு விஷயங்கிறது ஆல் ஆர் நோ தட். அந்த பாய் நேம்டு பீட்டர். அந்த பாய்க்கு 8 இயர்ஸ் ஓல்டு ஆகுது. பீட்டரோட ஃபாதர் இந்த டைக்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கேட்டு சொல்யூஷன் சொல்லுவாங்க, அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அந்த கேனல்ஸ், ஹோலாண்டில் இருக்கிற அந்த கேனல்ஸ் வந்துட்டு சீக்குள்ளே மெர்ச்சாகிற இடத்துல தான் அந்த டைக்ஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பெரிய ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டு போகிறப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த ஒர்க்கை தான் அவனோட ஃபாதர் வந்து பார்த்துட்ருக்கிறார். ஒரு நாள் ஆஃப்டர்நூன் ரொம்ப ஏர்லியாக வந்துட்டு இருட்டு விழுக ஆரம்பிக்குது. இந்த பாய் விளையாண்டுட்டுருக்குறான். அப்போ அவங்க மதர் வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு, நான் கேக் ஐ கேன் மிக் ப்ரிப்பேர் த கேக் ஃபார் யுவர் ஃப்ரெண்டு, யூ கோ அண்ட் கிவன் டு யர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக் கொடுத்துட்டு வர சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு பிளைண்ட் மேனு. ஸோ யூ கோ குயிக்லி, ரொம்ப நேரம் விளையாண்டுட்டுருக்காது, யூ கம் ஃபாஸ்ட் அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த பாய்க்கு ரொம்ப கிளாடு, கிளாட்னா வெரி ஹாப்பி டு சீ த ஃப்ரெண்ட். ஸோ போயிட்டுருக்கிறான். போகிற வழியில் இவன் என்னெல்லாம் பார்க்குறானோ அது எல்லாத்தையும் வந்துட்டு போய் அங்கே போனதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறான். அதை பற்றியெல்லாம், சன் எப்படி இருந்தது, ஃப்ளவர்ஸ் எப்படி இருந்தது, அந்த ஷிப்ஸ் எப்படி இருந்தது, இதெல்லாத்தையும் பற்றியும் சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்போ அவங்க மதர் சொன்ன அந்த வாய்ஸ் வந்து அவனுக்கு திரும்ப ரிமெம்பர் ஆகுது. பிகாஸ் சன் செட் ஆகிறதுக்குள்ளே யூ ரிட்டன் டு ஹியர், இங்கே வந்திருக்கணும்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ குட் பை சொல்லிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறேன். அந்த டைமிங்கில் அந்த கேனலுக்கு, கேனலில் வந்துட்டு மழை தண்ணியெல்லாம் வந்து தண்ணி நிறைஞ்சு போகிறத பார்த்துக்கிட்டே வரான். ஸோ வர டைமில் அவங்க அப்பா அவன் நினச்சி ரொம்ப ப்ரௌட் ஆஃப் ஹர் ஹிஸ் ஃபாதர். பிகாஸ் அப்பா எவ்வளோ பெரிய வேலை செய்கிறாரு, அப்பா இல்லைன்னா இந்தளவுக்கு நம்மளாம் நிம்மதியாக இருக்க முடியாது. அவர் தான் வந்து எப்போவுமே தன்னோட உயிரை பணையை வச்சு இதெல்லாம் பார்த்துட்ருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஐ எம் கிளாட் தேர் ஆர் சோ ஸ்ட்ராங், அவர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனுக்கு நாம் பையனாக கிடச்சதுக்கு ஐ ஃபீல் வெரி கிளாட் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றான். அங்கே இருக்கிற வாட்டரை ஆங்கிரி வாட்டர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுறான் அந்த பாய். அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற பிரிட்டி ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டு பொறிச்சு பொறிச்சு விளையாண்டுட்டே வர்றான். அண்ட் ஆல்சோ ரேபிட்டோட சாஃப்டான அந்த சவுண்டு இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறான். அப்போ இவனுக்கு சடனாக ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. என்ன அப்படின்னா ட்ரிங்க்லிங் சவுண்டு, வாட்டர் வாட்டர் வந்துட்டு அப்படியே லைட்டாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற அந்த சவுண்ட் கேட்குது. ரொம்ப பெரிய ஹோல் இல்லை, ரொம்ப சின்ன ஹோல் தான். ஆனாலும் ஹோலண்டில் அந்த டைக்ஸில் அந்த ஒரு சின்ன ஹோல் கூட ரொம்ப பெரிய டேமேஜஸ் ஏற்படுத்தணும் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா. அதனால இந்த பாய் ரொம்ப ஃபீல் பண்ணான், சரி எப்படியாவது நம்ம அதை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு தன்னோட ஃபிங்கரை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறான். வச்சுட்டு யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு கத்தி பார்க்குறான். பட் யாருமே வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல, அவனோட சவுண்டை யாருமே கேட்கல. டைம் ஆகிட்டே இருக்குது, டார்க் ஆகுது. அந்த குளிர்னாலையும் இருட்டினாலையும் இவன் ரொம்ப வந்து பயப்படுறான். இருந்தாலும் கையை எடுத்தோம்னா இந்த ஊரே வந்து இந்த சின்ன ஹோல் வந்துட்டு பெருசாகி இந்த ஊரே வந்துட்டு வெள்ளத்தில் மூழ்கிடுன்னு சொல்லிட்டு கையை எடுக்காமல் அப்படியே இருக்கான். அவனோட அந்த குளிரில் விசில் அடிக்கலான்னு நினச்சா கூட அந்த குளிர்னால பல்லெல்லாம் வந்துட்டு ரொம்ப சேட்டண்ட் ஆகிடுது, அப்படியே நடுங்குது. தன்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் வார்ம் பெட்டில் படுத்திருப்பாங்க, அப்பா அம்மா வந்துட்டு சேஃப்டியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் இந்த ஊருக்காக நம்ம இதை பண்ணியே ஆகணும்னு விடியற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அந்த வழியாக ஒர்க்குக்கு போகிறதுக்கு வந்த ஒரு மேன் யாரோ ஒருத்தர் க்ரோன் பண்ணுற சவுண்டை கேட்குறாரு, அதாவது பெயினால் புலம்புற சவுண்டை கேட்குறாரு. அந்த சவுண்ட் வேறு யாரும் மேக் பண்ணல, பீட்டர் தான் மேக் பண்ணியிருக்கான். அங்கே ஒரு பாய் இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது அடிபட்டுச்சான் அப்படிங்கிறத கிட்ட போய் கேட்குறாரு. பீட்டர் நடந்த எல்லா விஷயங்களையும் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஓ இதுதான் மேட்ரா, சரின்னு சொல்லிட்டு அவர் உடனே அலாரம் ஆன் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸும் வர்றாங்க, வந்துட்டு இந்த பையனையும் சேவ் பண்ணுறாங்க. அங்கே இருந்த
வாலில் இருந்த அந்த சின்ன ஹோலையும் ஷவுல்ஸ் ஷவுல்ஸ் அப்படின்னா அதுக்கு ரெடி பண்ணுறக்கு வச்சுருக்கு அந்த ஸ்டூலை வச்சு ரெடி பண்ணுறாங்க. இதுதான் அந்த ஸ்டோரி. அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விடுறப்போ அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி எழுதினவங்க வந்து மேரி மேப்ஸ் டக், இயர் 1831லேருந்து 1905 அமெரிக்கன் சைல்டு ஆத்தராக இருந்திருக்காங்க. ஹான்ஸ் பிரிக்னர் இவங்க எழுதின ஃபேமஸான ஒர்க்கு. இவங்க கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் செயின்ட் நிக்கோலஸ் மேகசின் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, பேஸ்டு ஆன் த சில்ட்ரன். அண்ட் ஆல்சோ இவங்களோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா மார்க் ட்வைன், லூயிசா மே அல்காட், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், டெனின்சன், இதெல்லாம் தான். தேங்க்யூ.